ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் குட்டி பாப்பா வந்து சக்கரவள்ளி கிழங்குலாம் அந்த மாதிரிலாம் செஞ்சால் சாப்பிட மாட்டார், நல்லா வேக வச்சு நல்லா திருவிக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன், இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்க போகிறேன் பாருங்கள். பால் ஊற்றிட்டு ஓ, இவனுக்காக தனியாக கொல்லவா சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் இதை வந்து என்ன பண்ணுவேன், மறுபடியும் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன்னா. அடுத்து இதை என்ன பண்ண போகிறேன், மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்பூன் போட்டு கேட்குறேன். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றலாம், பால் பத்தலை. பால் கொஞ்சம் ஊற்றிட்டேன்னா இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது, அதையே ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு, இப்போ அடுத்து இதை வச்சு சிம்மில் வச்சு விட்ரலாம் பாருங்கள், சிம்லேயே இருக்கட்டும். அடுத்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சாப்பிட பார்த்துனா பண்ணலாம், கொஞ்சம் சக்கரை போட்டு, நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் கொடுத்தனா நல்லாயிருக்கும் குழந்தைக்கு. நல்லா சக்கரவள்ளி கிழங்கு உடம்புல போய் சேரும். அண்ட் ஈவினிங் ஃபுட்டு மாரி இதை கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பால், சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்ச கிழங்கு, கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் நாட்டு சக்கரை ஃப்ரெண்ட்ஸ்.